அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸும் மீல் மேக்கர் உப்பு கறியும் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். தேவையான அளவு குடமிளகாய் முட்டைக்கோஸ் பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். கொஞ்சமாக கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெங்காய இலை, 2-3 காஞ்ச மிளகாய், 1-5 பல் பூண்டு பொடியாக நறுக்கி எடுத்துக்கணும். வினிகர் 1/2 டேபிள் ஸ்பூன், சோயா சாஸ் 1/2 டேபிள் ஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 1/2 டேபிள் ஸ்பூன், சில்லி சாஸ் 1/2 டேபிள் ஸ்பூன். இந்த சாஸ்லாம் இல்லைனாலும் வெறும் மிளகுத்தூள் சேர்த்தும் இது செய்யலாம். 2 டம்ளர் அளவு அரிசி வடித்து எடுத்துருக்கேன். சாதம் உதிரியாக வடித்து எடுத்துக்கணும். எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம், குழையாமல் விரையாக இருக்கணும். நான் வந்து சிகப்பரிசி இதை எடுத்துருக்கேன். கொஞ்சமாக வெண்ணெய், பூண்டு, காஞ்ச மிளகாய் சேர்த்துடலாம். முதல்ல பீன்ஸும் கேரட்டும் சேர்த்து வதக்கிக்கலாம். மிதமான தீப வச்சுட்டு முட்டைக்கோஸ் சேர்த்துலாம். 1/2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு. முட்டைக்கோஸை ரொம்ப வதக்க வேண்டாம், ஒரு கலர் கலரிட்டு சாஸ் சேர்த்துலாம். இப்போ வடித்த சோறை சேர்த்து கிளறலாம். மெலிசான கரண்டி கொடுத்து சோறு உடையாமல் கிளறி விட்டுக்கலாம். தீ அதிகமாக எரிய விட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறிட்டு எடுத்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வெங்காய இலை சேர்த்துக்கலாம். உப்பு கறிக்கு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 10 காஞ்ச மிளகாய் பிச்சுட்டு இந்த மாதிரி மேல்படியான விதை நீக்கி எடுத்துக்கலாம். மீல் மேக்கர் 50 கிராம் அளவு எடுத்துருக்கேன். நல்லா அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். கடாய் வச்சுட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சோம்பு, சோம்பு வெடித்ததும் பிச்சு வச்சுருக்க வரமிளகாய் அதிகப்படியான விதையை நீக்கிட்டு தான் சேர்த்துருக்கேன். வெங்காயம், கருவேப்பிலை. ஊற வச்ச மீல் மேக்கரை இதில் சேர்த்துக்கிறேன். அப்படியே சேர்த்திங்கன்னா வேக நேரம் எடுக்கும். 1 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள். வீட்டிலேயே வறுத்து முனிக்கி சேர்த்திங்கன்னா சுவை நல்லாயிருக்கும். சீரகத்தூள் 3/4 டீஸ்பூன். கொஞ்சமாக உப்பு. அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து வேக விடலாம். நல்லா கிளறிட்டு ஒரு 4-5 நிமிஷம் தம்மிலே வேக வைக்கலாம். இந்த மாதிரி இந்த மிளகாய் உடஞ்சி கரைஞ்சி வரணும் ஓரளவு. அப்போ தான் அந்த நிறம் கிடைக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் இந்த பதத்தில் எடுத்துக்கிறேன். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். மீல் மேக்கர் உப்பு கறியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரைட் ரைஸும் மீல் மேக்கர் உப்பு கறியும் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப வர வரன்னு இல்லாமல் இந்த முன்னாடியே எடுத்துட்டிங்கன்னா இந்த சாதத்துக்கு பெசரி சாப்பிட நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.